அஜித் அமராவதி மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள ஹீரோவா அறிமுகமானது, ஆசை நாயகனானது, பிறகு காதல் மன்னனா மாறி தமிழ் சினிமாவோட தலையான வரலாறு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இணைய தலைமுறைக்கு அஜித் 2010க்கு அப்புறம் தான் பிரபலம். அப்பதான் இணையத்துல அஜித்துக்கான செல்வாக்கு பல மடங்கு உயர தொடங்குச்சு. அதுவும் 2011ல் அவர் ரசிகர் மன்றங்களை கலைச்சதுக்கு அப்புறம்தான். 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி தன்னோட பிறந்த நாளுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றங்களை கலைப்பதா அறிவிச்சிட்டாரு அஜித். ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு ரசிகர்களை சந்திக்கிறதையும் குறைச்சிக்கிட்டாரு. 2013ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கறதையும் முழுவதுமாக தவிர்த்துட்டாரு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் தான் அஜித் அப்படிங்கிற பிம்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 90s ரசிகர்களை விட 2K Kids அஜித்தை இன்னும் உச்சத்தில் ஏற்றி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமூக வலைதளங்களோட வளர்ச்சியை கணித்து ரொம்பவே தெளிவாக இந்த முடிவை எடுத்திருக்காரு அஜித். முடிவுகளை எடுக்கிறது சுலபம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுலேயும் அதற்கான உழைப்பை கொடுக்கறதுலேயும் தான் வெற்றியே இருக்குது. அந்த வகையில் அஜித் அடைஞ்சிருக்க வெற்றி சாதாரணமானது அல்ல. இன்றைய தினம் நடுத்தர வயது மிக்க காமன் மேன் ஒருத்தனை கூப்பிட்டு அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், நல்ல மனுஷன், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காரு, தேவையில்லாமல் எந்த பாலிடிக்ஸும் பிரச்சனையும் பண்ணுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ் நடிகர்களில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். அவங்களில் அஜித் முதன்மையானவராக தலையாக உயர்ந்து நிற்கிறாரு. இதுதான் இந்த 10 வருஷத்தில் அஜித்தோட ரசிகர் மன்ற கலைப்பு முடிவுக்கும் அவரோட உழைப்புக்கும் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட சாதுரியத்துக்கும் கிடைத்த வெற்றி. திரைப்படங்களில் நடிக்கிறது படங்களோட வெற்றின்னு அந்த புகழால் மட்டுமே ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் கிடைச்சிராது. முதலமைச்சருக்கு நடந்த பாராட்டு விழாவில் எங்களுக்கு அரசியல் வேண்டாம் ஐயா அப்படின்னு அவர்கிட்டயே நேரடியாக கோரிக்கை வச்சப்ப ஒட்டுமொத்த தமிழகமும் அஜித்தை திரும்பி பார்த்துச்சு. அதை தொடர்ந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சப்ப இன்னும் அதிர்ச்சியாக பார்த்துச்சு. மங்காத்தால ஸ்கெட்சு போட்டு விளையாடியதை போலவே நிஜ வாழ்க்கையிலையும் தன்னை செதுக்க ஆரம்பித்தார் அஜித். அதே சமயம் மங்காத்தாவுக்கு அப்புறம்தான் மிகுந்த எதிர்பார்ப்போடு வெளியான பில்லாட்டு ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்காமல் போயிருச்சு. கொஞ்சம் சுதாரித்து கவனமாக செயல்பட ஆரம்பித்தார் அஜித். அதுக்கப்புறம்தான் ஆரம்பம் படத்தோட பணிகளை ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் ஜிம்மில் இருந்து ஒர்க் அவுட் செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி செம வைரலாக பரவிச்சு. ஃபிட்டான அஜித்தை பார்த்து வியந்தது கோடம்பாக்கம். படத்துக்கு பெயரே சூட்டப்படாமல் ஆரம்பம் படத்தோட டீசர் வெளியாகி இன்னும் பரபரப்பை கிளப்பிச்சு. தலை என்றால் கெத்து அப்படின்னு சமூக வலைதளங்களில் முழு வீச்சில் செயல்பட ஆரம்பித்தாங்க அஜித் ரசிகர்கள். பிற நடிகர்களோட ரசிகர்கள் சுதாரித்து வர்றதுக்குள்ளே அஜித் ரசிகர்களோட வளர்ச்சி மின்னல் வேகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சுது. இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தோட ஹிந்தி வெர்ஷனில் அமிதாப் நடித்த கெஸ்ட் ரோலுக்கு தமிழில் நடிக்க அஜித் அணுகுனாங்க ஸ்ரீதேவி. யோசிக்காமல் உடனே நடித்து கொடுத்தாரு அஜித். கெஸ்ட் ரோலாக இருந்தாலும் பார்த்தே தீருவோன்னு திரையரங்குகளுக்கு படையெடுத்தாங்க அஜித் ரசிகர்கள். சில நிமிடங்களே வந்தாலும் அஜித்தோட அழகான தமிழ் உச்சரிப்பும் தன்னம்பிக்கை கொடுக்கும் பாத்திர வடிவமைப்பும் பலராலையும் பாராட்டப்பட்டது. குறிப்பாக பெண்கள் ரொம்பவே ரசித்தாங்கன்னு தான் சொல்லணும். வீரம் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் புனேயில் இருந்து சென்னைக்கு பைக்கில் பறந்து வந்தார் அஜித். 19 மணி நேரத்தில் 1350 கிலோமீட்டர் பயணம். சாலையோர கடைகளில் தேநீரும் உணவும் அருந்திய புகைப்படங்கள் வைரலாக பரவிச்சு. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுக்காக தனது பயணத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அஜித். இது சமூக வலைதளங்கள்லேயும் ரசிகர்கள் மத்தியிலையும் பேசு பொருளாகவும் மாறிச்சு. மக்கள்கிட்ட அவரோட இமேஜ் போய் சேர்ந்துச்சு. வீரம் படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சுது. பல வருஷம் கழித்து ரொமான்டிக்கான அஜித்தை அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. பொங்கல் விடுமுறை நாட்கள் என்பதால் குடும்பம் குடும்பமாக திரையரங்களை குவிய ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்த என்னை அறிந்தால் படமும் பார்வையாளர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது. ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகான பொறுப்பான போலீஸ் அப்பாவாக ரசிக்க வச்சுருந்தாரு அஜித். கார் ரேஸ், ஏரோ மாடலிங்னு பல துறைகளில் விருப்பம் இருந்தாலும் அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தினார் அஜித். சென்னை MIT மாணவர்கள் கூட இணைஞ்சு ஆளில்லா குட்டி விமானங்களை உருவாக்குற பணிகளில் ஆலோசகராகவும் டெஸ்ட் பைலட்டாகவும் செயல்பட்டார் அஜித். ஒரு நடிகன் ஆசிரியர் ஆனார்னு அந்த தகவலும் மக்களை வியப்பாக பார்க்க வச்சுது. அந்த குட்டி விமானம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச கண்காட்சியில் பங்கேற்று 2ஆம் இடம் பிடித்தது.
கொண்டாடி தீர்த்தாங்க ரசிகர்கள். வீரம் படத்துக்கு அப்புறம் சிவா கூட இணைந்து செய்த வேதாளம் உலகெங்கும் உள்ள தமிழ் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றதோடு தமிழக தியேட்டர்களையும் தெரிக்க விட்டுச்சு. 2015 கனமழையிலையும் வேதாளம் படத்தோட வசூல் மலை குறையலன்னு தான் சொல்லணும். தேசிய அளவிலான துப்பாக்கி சுடுற போட்டிகளில் கலந்துக்கிட்டு எனக்கு இன்னொரு திறமையும் இருக்குன்னு மலைக்க வைத்தார் அஜித். செல்ல மகள் கூட பள்ளியில் டயர் ஓட்டி விளையாடுனதை தமிழக குடும்பங்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் சமைத்து பரிமாறுற பிரியாணி சக நடிகர்களால் வியந்து பாராட்டப்பட்டு கொண்டே தான் இருக்கு. இப்படி தான் ஒரு நடிகனாக மட்டுமே இல்லாமல் பல துறைகளில் சிறந்தவன் என்பதையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு ரோல் மாடல்னு மக்கள் மனசில் பதிய வச்சார் அஜித். இடைப்பட்ட இந்த 9 ஆண்டுகளில் மங்காத்தா, ஆரம்பம், வீரம், என்னை அறிந்தால், வேதாளம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு அவரோட எல்லா படங்களுமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சுது. முந்தைய 10 ஆண்டுகளில் தவற விட்ட ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. நடிகராக மட்டுமல்லாமல் நல்ல மனிதர் அப்படிங்கிற வகையிலையும். ரஜினிகாந்தோட பேட்டை படத்தோட மோதின விஸ்வாசம் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி அடைஞ்சு பேட்டையை விஞ்சிய தகவல் உலகம் முழுக்க இருக்க தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்ட பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. குடும்பம் குடும்பமாக அஜித் படத்தை பார்க்க வந்தாங்க தமிழக மக்கள். அது நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலையும் தொடர்ந்தது. இந்த 10 வருஷத்தில் வீரம் ஜில்லா, வேதாளம் தூங்காவனம், விஸ்வாசம் பேட்டன்னு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் கூட போட்டி போட்டப்பெல்லாம் அஜித்தோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. திரையுலகமும் அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. தான் சொன்னபடியே மக்கள்கிட்ட நன்மதிப்போட உயர்ந்து நிற்கிறாரு அஜித். அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டாரு. அதுபோலவே ஒவ்வொரு அஜித் ரசிகரும் பொதுமக்களோட பார்வையில் கண்ணியமானவர்களாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் அஜித்துடைய விருப்பம்.